வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நாம் ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் குருமாவே செய்ய தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நிறைய ஸ்டஃபிங் பண்ணி பண்ணியிருக்கிறதால கோதுமாவில் பண்ணியிருக்கோம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், சப்பாத்தியுமே அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெய் உப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். மாவில் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவில் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் தண்ணி எடுத்தோடனே ஜாஸ்தி சேர்த்துடாதீங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது மூடி வச்சுட்டு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு மாவு நல்லா ஊறி இருக்கும். நாம் காலிஃப்ளவரில் தான் இன்றைக்கி உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று எடுத்து கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதில் நாம் இந்த கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். நமக்கு காலிஃப்ளவரில் எப்பவுமே குட்டி குட்டி பூச்சி புழுவெல்லாம் இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டுட்டு 1-5 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுடலாம். ஊற விட்டுட்டு நம்ம எடுத்து பச்சை தண்ணியில் கழுவிட்டு எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நான் சுடுதண்ணியில் ஊற வச்சதை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த மாதிரி ஒரு காய் சீவல் சீவல் கட்டையில் இந்த காலிஃப்ளவரை நம்ம நல்லா பொடியை துருவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியை துருவிட்டு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற பூவை மட்டும் துருவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் துருவி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் உள்ள கேரட் 2 எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த சீவல் கட்டையிலே சேர்த்துட்டு நம்ம துருவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேரட்டும் துருவி வச்சுருக்கேன். நம்ம கேரட் காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது. நம்ம ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, அது கூடவே காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். பச்சை மிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, காரம் சுள்ளுன்னு இருக்காது. நான் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி சேர்க்காதீங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும். அதை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அதில் பச்சை வாசனை போக இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்க்காமல் கேரட் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. காலிஃப்ளவர் நம்ம சுடுதண்ணியில் போட்டிருக்கோம், ரொம்ப பொடியாக இருக்கிறதால முன்னாடி சேர்க்க வேண்டாம். கேரட் மட்டும் சேர்த்துட்டு 1-5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அப்போ கேரட் கொஞ்சம் வெந்து வரும். அதனால் 1-5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் சேர்த்து 1-5 நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் அதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயில் வதக்கி விட்டோம்னாலே நமக்கு எல்லாமே நல்லா வெந்து வரும். கேரட் காலிஃப்ளவர்லாம் ஈஸியாக வேகிறது தான். இப்போ நான் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுட்டு 1-5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். நீங்கள் இடையில அப்பப்போ எடுத்து கலந்து விடுங்க. இந்த ஆவிலே அது வெந்து வந்துடும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இடையில எடுத்து எடுத்து கலந்து விட்டுருந்தேன். 1-5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லாவே நமக்கு மசாலாவில் தான் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு காய்கறிகள் எல்லாமே வெந்து நமக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்து பண்ணணும், ரொம்ப சதசாதன் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம், ஆவிலே வேக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் பண்ணுற கேப்லேயே மாவு நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க. இன்னும் நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு. இப்போ நம்ம இதை மாவை லைட்டாக பிசைஞ்சிட்டு 1-2 நிமிஷத்துக்கு கையில் லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் மாவு பிசைஞ்சிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு மாவு எடுப்போமோ அதே மாதிரியே நம்ம
மாவை டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சப்பாத்தி நாமளாக பெருசாக செய்வீங்கன்னா கூட செஞ்சுக்கலாம். இப்போ நான் மாவுலேருந்து ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவை ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி நாம் நல்லா மெலுசாக உருட்டிக்கலாம். ரொம்ப மொத்தமாக உருட்டிடாதீங்க, நமக்கு சப்பாத்தி சுட்டி எடுக்கும்போது ரஃபாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது சப்பாத்தி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெலுசாக உருட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி உருட்டிட்டேன் பாருங்க, நான் ரொம்ப மொத்தமாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப மெலுசாகவும் இல்லாமல் சப்பாத்தி உருட்டியிருக்கேன். இந்த மாதிரி சப்பாத்தி நம்ம உருட்டிட்டு அதில் ஜாஸ்தி எண்ணெய் வேண்டாம், ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அந்த சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது நம்ம உள்ளுக்குள்ளே சப்பாத்தி நல்லா வெந்திருக்கணும், நல்லா பிரிஞ்சு வரும் நமக்கு லேயராக வர்ற மாதிரி. அதுக்காக தான் அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நம்ம இதை முக்கோணம் ஷேப்பில் நம்ம மடித்து விட்டுக்கலாம். எல்லாமே பரவலாக போட்டு விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம சுட்டு எடுக்கும்போது வெளியில் வரக்கூடாது, அதனால் ஸ்டஃபிங் வெளியில் வராதபடிக்கு நல்லா நம்ம எல்லா பக்கத்துலேயுமே நம்ம ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி மூடி விட்டுடணும். இப்போ இது மாதிரி எதுவுமே வெளியில் வராதபடிக்கு நல்லா ஃபுல்லாக மூடி விடுங்க. நம்ம சுட்டி எடுக்கும்போது இல்லைனா வெளியில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக உருட்டி விடுங்க. ரொம்ப ஹார்டாக போட்டு உருட்டினீங்கன்னா வெளியில் வந்துடும். நம்ம சுடுறதுக்கு முன்னாடி லேசாக உருட்டி விட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். நான் இப்போ இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் ஒன்று நான் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம சப்பாத்தி உருட்டிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு ஸ்டஃபிங் வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம விதவிதமான ஷேப்பில் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்க்கும்போதே பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சைடு எடுத்து போட்டுட்டு மடித்து விட்டுருங்க. இன்னும் ஒரு சைடு இப்படி எடுத்து போட்டோம்னா நமக்கு நல்லா சீல் ஆகிடும். இப்போ இன்னொரு ஷேப்லேயும் நம்ம பண்ணியாச்சு, நமக்கு சப்பாத்தி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஜாஸ்தி எண்ணெய் சேர்க்க வேணாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அந்த பேனில் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா சப்பாத்தி அதில் வச்சுட்டு நம்ம சப்பாத்தியை வச்சுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு வரும்போது நம்ம திருப்பி போடணும். நம்ம அப்படியே விட்டுடணும், சப்பாத்தி நமக்கு ஹார்டாகி வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு வரும்போது நம்ம அந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு தான் நம்ம வேக வச்சுட்டு எடுக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு வரும்போது திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வரும்போது நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுருந்து நல்லா எப்படி செவந்து கோல்டன் கலரில் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வேக வச்சுக்கணும். நீங்கள் லாஸ்ட்டாக இதில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கலாம். நான் எண்ணெய் தடவிட்டு சுட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள், நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு ஷேப்பில் செஞ்சு வச்சுருந்தையும் சுட்டிருக்கேன் பாருங்கள், அதுவுமே நல்லா கோல்டன் கலரில் நல்லா வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்பாத்தி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் சைட் டிஷ் கூட எதுவுமே தேவைப்படாது. நம்ம இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு, நைட்டு டின்னருக்கு கூட செய்யலாம். நல்லா சாஃப்டாக எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தால் சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.